இயேசுவில் பிரியமானேன் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 25 தொடக்கம் 37 வரையான பகுதிகளில் நல்ல சமாரியரின் உவமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறி நிற்பதையும், நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய விரும்பினால் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து போதகரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு திருச்சட்ட அறிஞர் ஒரு கேள்வியை இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது அந்த திருச்சட்ட அறிஞருக்கு அந்த கேள்விக்கான விடை தெரியாது என்றல்ல, மாறாக அதற்கு இயேசு இவ்வாறு பதில் சொல்லுகின்றார். திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறதில் அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று கேட்க அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்று பதில் சொல்ல, இயேசு அவரிடம், நீரும் போய் அவ்வாறே செய்யும் வாழ்வீர் என்கின்றார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணரசுக்குள்ளே அல்லது நிலையான வாழ்வை நாங்கள் கண்டுகொள்ள இரண்டு காரியங்களை செய்தால் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அது என்ன? கடவுளுக்குரியது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்குரியது என்று சொல்லுகிற பொழுது கடவுளை அன்பு செய்தலை குறிக்கிறது. மனிதருக்குரியது என்று சொல்லுகிற பொழுது மனிதரை அன்பு செய்வதை குறிக்கிறது. ஆனால் இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் வலிமையோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. ஆகவே கடவுளுடைய அன்பு என்பது முதன்மையானது. The love which is priority, கடவுளுக்குரிய அன்பாக அது முழுமை உள்ளதாக அரைகுறை அன்பாக இருக்கக்கூடாது. முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. என் பிரியமானவர்களே, கடவுளை நாங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடும் அன்பு செய்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது விடயமாக, நான் என்னை அன்பு செய்வது போல எனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த அடுத்திருப்பவர் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய சமுதாயம், என் சமுதாயம் என்று சொல்லுகிற பொழுது என் குடும்பம், என்னுடைய வாழுகின்ற அந்த பிரதேசம் அல்லது என்னுடைய சூழல், என்னுடைய ஆலயம், என்னுடைய மக்கள் எல்லாரையும் குறிக்கின்றது. ஆகவே பிறர் என்று சொல்லுகிற பொழுது எல்லா மக்களையும் அன்பு செய்கிற பொழுது நான் கடவுளுக்குரிய அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வேன். இதனை சற்று வித்தியாசமான முறையிலே விளங்கப்படுத்துவதற்காக நல்ல சமாரியன் உவமையை ஆண்டவர் இயேசு கையாளுகின்றார். இவ்வாறு எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு ஒருவர் இறங்கி செல்ல நேர்ந்தது என்றும், அந்த வழியே திருடர்கள் பலர் அந்த பயணம் செய்தவரை குற்றுயிராக அடித்து வீழ்த்தி விட்டு அவரிடம் இருந்த எல்லா பொருட்களையும் பறிகளித்து சென்று விட்டார்கள் என்றும், அந்த வழியாக வந்த சமாரியர் ஒருவர் அவருக்கு உதவி செய்கிறார் என்றும், இறுதியிலே கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்க, அதற்கு அந்த திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று விடை கூறுகின்றார். ஆகவே அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்வியை இந்த திருச்சட்ட அறிஞர் கேட்ட பொழுது இந்த நல்ல சமாரியன் உவமையை சொல்லுகிறார். அடுத்திருப்பவர் யார்? நண்பாந்தவர்களே, எவருக்கு உதவி தேவைப்படுகிறது, எவருக்கு என்னுடைய அன்பு தேவைப்படுகிறது, எவருக்கு என்னுடைய இரக்கம் தேவைப்படுகிறது, எவருக்கு என்னுடைய பாசம் தேவைப்படுகிறது, எவருக்கு என்னுடைய ஆறுதல் தேவைப்படுகிறது, எவருக்கு என்னுடைய உதவிக்கரம் என்னுடைய வாழ்க்கை தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்படுகிற பொழுது அவர் எங்களுக்கு அடுத்திருப்பவராக மாறுகிறார். சாதி பார்க்க தேவையில்லை, அந்தஸ்து பார்க்க தேவையில்லை, அல்லது
சந்தர்ப்பம் பார்க்க தேவையில்லை. ஆனால் எங்கே உதவி தேவைப்படுகிறதோ அங்கே நான் என்னை உருக்கி என்னை தியாகம் செய்து என் வாழ்வை என் நேரத்தை என்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து உதவி செய்கின்ற இரக்கம் காட்டுகிற தன்மையோடு நான் வாழ்ந்தால் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்திருப்பவருக்கு நாங்கள் அன்பு செய்கிறவர்களாக மாறுகிறோம். அதனூடாக நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இரண்டு முறை ஆண்டவர் சொல்லுவதை பாருங்கள். முதலாவது முறை, அப்படியே செய்யும் அப்பொழுது நீர் வாழ்வீர் என்று முதலாம் முறையும், இரண்டாவதாக நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறுகிறார். அப்படியே செய்ய சொல்லி சொன்ன விடயம் எது? கடவுளை அன்பு செய்தல், அயலவரை அன்பு செய்தல். அப்பொழுது நீர் வாழுவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிரியமில்ல சகோதர சகோதரிகளே, அப்படியே நாமும் செய்வோம், வாழ்வை கண்டடைவோமாக. வல்லமையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அமைதியான காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். புதிய வாரம் புதிய சிந்தனைகளோடு ஆரம்பிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. தடைகளை உடைத்து எறிந்து அன்பு செய்கிற மனநிலையை எங்களுக்கு தெரிவீராக. இறைவா, உம்மை முழு மனத்தோடும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் உம்மை அன்பு செய்யவும். அடுத்திருக்கின்றவர்களாக என்னுடைய வீட்டிலே, என் குடும்பத்திலே, என் பாடசாலையிலே, நான் வேலை செய்கிற தளங்களிலே, நான் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் தேவை கருதி இரக்கம் காட்டி அன்பு செய்கின் தாழ்ச்சியின் அன்பின் உள்ளத்தையும் எனக்கு நீர் தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் இன்றைய நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் நிறைவாய் இருப்பதாக. ஆமேன்.